சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போகும் விடயமானது, இந்திய கடற்படையானது உலகில் காணப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படைகளில் ஒன்றாகும். இந்தியா கடற்படை வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அதுக்கேற்றாப்போல தனது தொழில்நுட்பம் மற்றும் ஆயுத பலங்களை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாளுக்கு நாள் சீனாவின் அச்சுறுத்தல்களும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. ஒருபுறம் சீனா இந்திய நிலப்பரப்பை இன்ச்சிஞ்சாக விழுங்கிக் கொண்டே வருகிறது. அது போதாது என்று கடல் பிராந்தியத்தையும் ஆக்கிரமிக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளது. இந்த முயற்சிகள் எதிர்காலத்தில் பல்வேறு மாறுபட்ட தோற்றங்களில் வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த மாறுபட்ட அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நவீனமயமாக கொண்டே இருக்க வேண்டும். அதன்படி இன்று ஆய்வில் நமது கடற்படையில் எதிர்காலத்தில் இணைய போகும் தற்போது கட்டுமான பணியில் காணப்படும் 5 நவீன போர்க்கப்பல்களை பற்றித்தான் பார்க்க உள்ளோம். நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து நமது சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை 100,000 தொடுவதற்கு உங்கள் பேராதரவை தந்து முழு காணொளியையும் கண்டுகளியுங்கள். அதன்படி நாங்கள் முதலாவதாக பார்க்க உள்ள போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 18 கிளாஸ் டிஸ்ட்ரோயர் எனும் போர்க்கப்பல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் 18 கிளாஸ் டிஸ்ட்ரோயர் என்பது இந்திய கடற்படைக்காக தற்போது உருவாக்கப்பட்டு வரும் வழிகாட்டும் ஏவுகணை அளிக்கும் போர்க்கப்பலாகும். இந்த அளிப்பான் அட்வான்ஸ் AESA ரேடார், எலக்ட்ரானிக் வார்போர் சிஸ்டம் போன்றவற்றை கொண்டிருக்கும். கொல்கத்தா மற்றும் விசாகப்பட்டினம் கிளாஸ் டிஸ்ட்ரோயர்களை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த நாசகார கப்பல் சுமார் 14,000 டன் நிறையை இடம்பெயர்க்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதோடு விசேடமாக பிரமோஸ் 2 கைபர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகள், ஸ்மார்ட் எதிர்ப்பு துணை ஏவுகணைகள், ராக்கெட் ஏவுகணைகள், XRSAM ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளிட்ட 144 ஏவுகணைகளை இந்த நாசகார கப்பலில் சுமந்து செல்ல முடியும். அது மட்டுமல்லாது இந்த அழிக்கும் கப்பலில் லேசர் ஆயுதம், மின்னணு காந்த ரயில் துப்பாக்கி ஆகியவையும் பொருத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2030 தொடக்கம் 2040க்கும் இடையில் சுமார் 5 தொடக்கம் 10 அழிப்பான் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இந்திய கடற்படையில் இணையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள போர்க்கப்பலின் பெயர் நில்கிரி கிளாஸ் டெஸ்ட்ரோயர். இந்திய கடற்படைக்காக இந்த நில்கிரி வகை போர்க்கப்பல் தற்போது கட்டப்பட்டு வருகிறது. அதன்படி மொத்தம் 7 போர்க்கப்பல்கள் 2 வெவ்வேறு கப்பல் கட்டும் தளங்களால் கட்டப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்று MDL, மற்றொன்று GRSE. இந்த போர்க்கப்பலில் AESA ரேடார் ஒன்று காணப்படுகிறது. இந்த ரேடார் ஆனது அமெரிக்க கடற்படையில் AGIS ரேடார் ஆகும். இந்த போர்க்கப்பலில் 32 பெராக், 8 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், 8 பிரமோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகள், 2 டூவில் 6,000 எதிர்ப்பு துணை ராக்கெட் ஏவுகணைகள் என்பன உள்ளன. இவ்வாறாக இவ்வனைத்து 7 போர்க்கப்பல்களும் 2025களில் நடுப்பகுதியில் சேவைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக காணப்படுவது ஒரு நீர்மூழ்கி கப்பலாகும். இதன் பெயர் S5 வகுப்பு நீர்மூழ்கி கப்பல். S5 வகுப்பு நீர்மூழ்கி கப்பல் என்பது இந்திய கடற்படைக்கு வரவிருக்கும் அணுசக்தி வகுப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலாகும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஏர்கான் கிளாஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை விட 2 மடங்கு இடப்பெயர்ச்சியை கொண்டிருக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 16 MIRV திறன் கொண்ட K6 நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணையை சுமந்து செல்லும் திறனையும் இந்த கப்பல் கொண்டுள்ளது. தற்போது இந்த கப்பலை உருவாக்கும் திட்டமானது இந்திய கடற்படையின் மிகவும் ரகசிய திட்டமாக காணப்படுகிறது. இதனால் இது தொடர்பில் அதிக விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. எனினும் மொத்தம் 3 S5 நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையால் உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதியாக இந்திய கடற்படையில் இணையப்போக உள்ள 5வது போர்க்கப்பலின் பெயர் ப்ரொஜெக்ட் 75 அல்பா கிளாஸ் சப்மரைன் ஆகும். இந்த ப்ரொஜெக்ட் அல்பா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலானது இந்திய கடற்படையில் அடுத்து இணையவிருக்கும் அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலாகும். மொத்தம் 6 நீர்மூழ்கி கப்பல்கள் 2030 தொடக்கம் 2050க்கும் இடையில் சேவையில் இணையும் எனவும், அதில் முதல் 3 நீர்மூழ்கி கப்பலின் கட்டுமானம் 2024 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அட்வான்ஸ் மினியேக்கர் பிரசரைஸ்ட் வாட்டர் ரியாக்சன் தொழில்நுட்பம் மூலம் மின்சாரத்தை பெற்று இயங்கும் திறன் படைத்ததாக காணப்படுகிறது. இந்த நவீன கப்பலானது தற்போது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் அதிக எடை கொண்ட டார்பிடோக்கள் மற்றும் ஹைபர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவையாக அமைந்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வகை நீர்மூழ்கி கப்பலின் முதல் நீர்மூழ்கி கப்பல் 2032 சேவையில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற இந்திய ராணுவ வரலாறு மற்றும் இந்திய ஆயுதங்கள் தொடர்பாக ஏதேனும் சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அந்த தலைப்பை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நாங்கள் அது தொடர்பான காணொலிகளையும் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம். மற்றொரு ஆய்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.